நாம் அந்த சோதரர்கள் இருவரையும் உயிரோடு பிடித்து வந்தால் மகாராஜா கரணி நாணையை பின்பற்றி நட அந்த இரு சகோதரர்களையும் வதம் செய்வோம். நீ ஏதும் பிரயத்தனைக்கு அவசியம் இல்லை. நான் ஒருவனை அவர்களை தனித்து அழித்து அந்த பெண்ணையும் அபகரித்து மகாராஜா கரணுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். சூர்பனகை வஞ்சம் தீர்க்கும் எண்ணத்துடன் அரக்கர் சேனையோடு வந்திருக்கிறாள். நீ சீதையை பாதுகாத்த வண்ணம் இரு, நான் அவர்களை எதிர்கொள்கிறேன். ஆணையண்ணா, அங்கு பாருங்கள், அவனே ராமன். அவனை அடுத்து நிற்பவன் லக்ஷ்மணன். அவனுக்கு பின் நிற்பவளே சீதை என்பவள். சூர்ப்பனகை, இவர்களோட நாம் யுத்தம் புரிய வேண்டும். ஆம், இவர்களைத்தான் நீங்கள் வதம் செய்ய வேண்டும். இருப்பினும் சூர்ப்பனகை, இருவரும் தோற்றத்தால் வீரர்களாய் தெரிகின்றனர். நீங்கள் இங்கு இவர்களோடு யுத்தம் புரிய என்னோடு வந்தீர்களா, அல்லது இவர்கள் புகழ் பாடவா? இந்த சிறு பிள்ளைகளோடு நாங்கள் மோதுவதா? இவர்கள் முன் மூக்கை அறுத்தனர், நாங்கள் இவர்கள் மூக்கை அறுப்போம். அப்படியெனில் அந்த பெண்ணை நாம் கவர்ந்து செல்வோம். சோதரர்கள் இருவரையும் இங்கு விட்டு விடுவோம். ராமன் மூக்கறுபட்டது போலாகும். என்ன ராமா, பிராணனா இல்லை பத்தினியா? என் பத்தினியே எனது பிராணன். நாங்கள் சத்ரியர்கள், சத்ருக்களை கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல. காலனையும் கலங்கடிப்பவர்கள், இருப்பினும் இரக்கமற்றவர்கள் அல்ல. ஆகையால் உயிர் தப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறேன். யுத்தம் புரியும் திராணி இல்லை என்றால் திரும்பிச் செல்லுங்கள். அவ்விதம் திரும்பினால் உங்கள் பிராணன் பறிக்க மாட்டேன். இவன் பேச்சில் நீங்கள் மயங்க வேண்டாம். தாக்கி அழியுங்கள் இவனை. முதலில் இந்த ராமனுக்கு அழிவை பரிசளிக்கலாம். பெண் அந்த லக்ஷ்மணனின் முறை. இறுதியில் நாம் சீதையை இவ்விடத்திலிருந்து அபகரித்து செல்வோம். உடன் சென்றோர் அழிந்தனரா? மகாராஜா, அந்த ராமன் அறைகூவல் விடுக்கிறான். அவன் தண்டகாரண்யத்தை வந்தடைந்த நாளாக நம் செயல்களுக்கெல்லாம் பெரும் தடையாக விளங்குகிறான். தண்டகாரண்யத்தை அறக்கற்பிடியிலிருந்து விடுவிப்பதாக பிரமாணம் செய்துள்ளான் அந்த ராமன். திரிசரா, ஆணையிடுங்கள் மகாராஜா. அந்த ராமன் செய்த பிரமாணத்திற்கான முடிவை நாம் அளிப்போம். செல். 14,000 வீரர்களை யுத்தத்திற்கு ஆயத்தமாகுமாறு ஆணையிடு. இன்று நானே யுத்தகளம் புகுவேன். என் அருமை தங்கை சூர்ப்பனகைக்கு இழைத்த அவமதிப்பிற்கு தண்டனையாக அந்த சோதரர் இருவரையும் மண்ணிற்கு உரமாக்குவேன். செல். Yeah.
லக்ஷ்மணா, அரக்கர்கள் பெரும் படையோடு தாக்க வருகின்றனர். தம் தங்கையின் மூக்கு அறுபட்டதால் குரோதம் கொண்டு கரதூஷணனும் வரக்கூடும் அண்ணா. ரகுநந்தரே, கவலை கொள்ள வேண்டாம் சீதா. லக்ஷ்மணன் உன் பாதுகாப்பிற்காக உன் அருகில் நின்றிருப்பான். எனில் தாம் அரக்கர் சேனையோடு தனித்தே யுத்தம் புரிவீர்களா? அண்ணா, நானும் இவ் அரக்கர்களை அழிக்க தம்மோடு வருவேன். இல்லை லக்ஷ்மணா, நாம் இருவரும் யுத்தம் செய்தால் அந்த சொற்பனகை தனித்திருக்கும் ஜானகியை தாக்க முற்படலாம். ஆகையால் நீ இவ்விடம் இரு, நான் சென்று அவர்களை தடுக்கிறேன். இருப்பினும் அண்ணா, லக்ஷ்மணா, நீ இங்கு தாமதிப்பது மிக அவசியம். ஆணைப்படியே அண்ணா. கரதூஷணனும் அங்கே வந்தார், சேனைகளுடன் அங்கே வந்தார். கரதூஷணனும் அங்கே வந்தார், சேனைகளுடன் அங்கே வந்தார். சலி பலி மாயாதாரியும் ஆயுதம் ஏந்தி அங்கே வந்தார். சலி பலி மாயாதாரியும் ஆயுதம் ஏந்தி அங்கே வந்தார். கரதூஷணனும் போரிட வேண்டி ராமனை நோக்கி அங்கே வந்தார். ராமாவதாரம் நிகழ்த்திய நோக்கம் பூமியில் அசுரரை மாய்த்திடவே. ராமாவதாரம் நிகழ்த்திய நோக்கம் பூமியில் அசுரரை மாய்த்திடவே. ராமர் கையில தனுசை ஏந்தி மாமந்திரத்தை ஜபித்தாரே. ஹஸ்த்ராதிபதி பிரசீத. பூட்டிய அம்பினை அவரும் வானத்தை நோக்கி எய்தாரே. வில்லில பூட்டிய அம்பினை அவரும் வானத்தை நோக்கி எய்தாரே. சொல்லுண வேகத்தில் மோகினி அஸ்திரம் பூமியை நோக்கி பொழிந்ததங்கே. அரக்கரும் வியந்திட அனைவரும் ராமரை கரத்திலே வாளுடன் விளங்கினரே. மோகினி அஸ்திர பலனதனாலே ஆயுதம் ராமனை தோன்றியதங்கே. மோகினி அஸ்திர பலனதனாலே ஆயுதம் ராமனை தோன்றியதங்கே. யுத்த பூமியில் ராட்சசர் எல்லாம் பார்த்தன ராமரை பக்கத்திலே. யுத்த பூமியில் ராட்சசர் எல்லாம் பார்த்தன ராமரை பக்கத்திலே. தமக்குள் தாமே அசுரரும் மோதி மனதில் சொன்னார் கரதூஷணரை. இறுதியில் அரக்கரும் தாமே அழிவார், இறுதியை தம் விதி தாம் முடிப்பார். நிகழ்வதென்ன இங்கு? தமையன் கரணை, நம் சேனா வீரர்கள் தம்மிடையிலே பரஸ்பரம் யுத்தம் செய்து வாழ்கின்றனர். அந்த ராமன் இவர்களை மோகினி அஸ்திரத்தால் பிரமையில் ஆழ்த்தி இருக்கிறான். மீண்டும் எச்சரிக்கிறேன், நீங்கள் யுத்தத்தை கைவிட்டு செல்லுங்கள் இங்கிருந்து. கடகட கடவென மேறின ஆயுதம் பழ பழ பழவென மின்னியதே. கடகட கடவென மேறின ஆயுதம் பழ பழ பழவென மின்னியதே. யுத்த
யுத்தத்தில் மூழ்கிய அசுரர் அனைவரும் எதிரியை அழுத்திட துடித்தாரே. யுத்தத்தில் மூழ்கிய அசுரர் அனைவரும் எதிரியை அழுத்திட துடித்தாரே. அத்தனை அசுரரும் ராமனை கண்டதும் யுத்தம் முடித்திட வெறி கொண்டார். பகவான் ராமரும் மௌன சாட்சியாய் முகமலர்ந்திடவே நின்றாரே. முகமலர்ந்திடவே நின்றாரே. முகமலர்ந்திடவே நின்றாரே. காத்தருளுங்கள் சகோதரா, காப்பாற்றுங்கள் என்னை. காத்தருளுங்கள் சகோதரா, காப்பாற்றுங்கள். அண்ணா தூஷணரே, தூஷணா! ராமா, நீ எனது பரிபூர்ண சேனைகளையும் என் சகோதரனையும் அழித்திருக்கிறாய். இனி அடுத்து உனது அழிவும் நிகழும். உன்னையும் வதம் செய்வதால் தண்டகாரண்யத்தில் நேரும் அதர்மம், அநீதி, அநியாயத்தை அழிப்பேன். இதற்கு நிரந்தர முக்தி அளிப்பேன். ரிஷி முனிவர்களின் பிராணன் பறித்து நீ செய்திருக்கும் பாவங்களுக்கு உரியதொரு தண்டனையை நீ அனுபவித்தாக வேண்டும். வதம் இனிதே நிகழ்ந்ததும் தண்டகாரண்யத்தின் ரிஷி முனிவர்கள் மன அமைதி பெற்று மீண்டும் யாகங்கள் நிகழ்த்துவர். தன்னல எண்ணம் கொண்ட நீ உன் சோதரன் மற்றும் வீரர்களுக்கும் நன்மையை சிந்திக்கவில்லை. உனது ஆணையினால் அவர்களும் மரணத்தை தழுவினார்கள். இவர்கள் அழிவிற்கு வித்திட்டவன் நீயே. இனி நீயும் அழிவை அரவணைப்பது உறுதியானது. அங்கமெல்லாம் தங்கமாக பூண்டு பொங்கும் மாளிகையின் மையத்தில் வையகமும் வானகமும் வியந்திட விளங்கிய லங்கை நகரம், அண்டங்களை காக்க தன் கண்டத்தில் விடத்தை தாங்கிய தாண்டவன் பக்தனாம் புலத்தியன் வழிவந்ததால் அந்தணனாய் உதித்த செந்தணல் ராவணனே இவ்விலங்கையின் வேந்தன். திக்கெட்டும் மீறாது அவன் சொல் தன் மதிகெட்டும் அவன் சிறங்கள் பத்து. வீணை கலை அவனுள் பிறந்த வித்து. ஈசன் அவனுக்கு நேசமாய் வழங்கிய வரங்களே அவனது சொத்து.
அத்தகு கொற்றவனையும் உற்றவனாய் பற்றியது சற்றும் இரக்கமற்ற விதி. ஜெய வாழ்க சிறப்புடன் ராவணா, ஜெய வாழ்க புகழுடன் ராவணா, ஜெயம் கொண்டான் திசைகளையும் பயம் தந்தான் பகைவருக்கும். जटाटवी गलज्जल प्रवाह पावितस्थले गलेवलभ्यलम्बिताम्भुजङ्ग तुङ्ग मालिका डमड्डमड्डमड्डमन्निनाद वड्डमर्वयं चकार चण्ड ताण्डवं तनोतु नः शिवः शिवम्. ॐ नमः शिवाय, ॐ नमः शिवाय. जटाकटाह संभ्रम भ्रमन्निलिम्पि निर्झरि विलोल वीचि वल्लरी विराजमान मूर्धनी धगद् धगद् धगज्ज्वलल्ललाट पट्ट पावके किशोर चंद्र शेखरे रतिः प्रतिक्षणं मम. ओम नमः शिवाय, ओम नमः शिवाय. अखर्व सर्व मंगला कला कदंब मंजरी रस प्रवाह माधुरी विजृंभणा मधुव्रतम स्मरांतकम पुरांतकम भवांतकम मखांतकम गजांत कांध कांतकम तमंत कांतकम भजे. ओम नमः शिवाय, ओम नमः शिवाय. மகாராஜா காணுங்கள், இதை தமது தங்கையின் அவல நிலையை காணுங்கள்.